நான் வாக்கு கேட்கப் போகிறேன். இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையாக. நான் பல முறை தமிழகம் முழுக்க சுற்றி பல சகோதரிகளை, என் தங்கைமார்களை, என் தம்பிமார்களை, என் மூத்தவர்களை, என் தகப்பன் போன்றவர்களை, தாயார் போன்றவர்களை சந்தித்திருக்கிறேன். உங்களை நான் கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக, அம்மாவின் ஆன்மாவாக கேட்கிறேன். இந்த முறை நீங்கள் அனைவருமே நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும். மொத்தமாக வெட்கப்பட வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகள். நோட்டாவுக்கு எங்களை விட அதிக வாக்கு வந்திருக்கிறது, என்னை விட அதிக வாக்கு வந்திருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தலைகுனிய வேண்டும். நீங்கள் செய்து முடியுங்கள், அப்புறம் பிறகு நாங்கள் வாக்களிக்கிறோம். நோட்டா என்பது சரியான வழி, அது சரியான விதிமுறையா என்று கேட்டால் ஆம். நீ 110 ஓட்டில் கூட ஜெயிச்சுட்டு போ. ஒருவர் 100 வாங்கட்டும், ஒருவர் 110 வாங்கட்டும், 110 வாங்கியவரை வெற்றி பெற்றவர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துவிடும். ஆனால் தேர்தல் ஆணையம் திரும்பி பார்க்க வேண்டும், எதற்காக நோட்டா இவ்வளவு வந்திருக்கிறது தமிழகத்தில், தமிழ்நாடு அரசு எதற்காக இவ்வளவு நோட்டா வந்திருக்கிறது என்ற எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். அப்போதுதான் நம் மீது, தமிழ்நாட்டு மக்கள் மீது, தொடவே தமிழ்நாட்டு மக்களை தொட்டு பார்க்கவே அஞ்சக்கூடிய மத்திய அரசு அமைய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏனென்று சொன்னால், தயவு செய்து இந்த 7 பேருடைய விடுதலையிலே சம்பந்தப்பட்டிருக்கிற திரு பேரழிவானுடைய தாயார் அற்புதம்மாளுக்கு என் அன்பு வேண்டுகோள், இந்த பிரச்சாரத்தை நீங்களும் மேற்கொள்ளுங்கள். இன்னும் 2 தினம் இருக்கிறது, நாளை மாலை வரை இருக்கிறது என்னுடைய பிரச்சாரம். நான் நாளை இன்றையிலிருந்தே நான் பேசப் போகிறேன். பேசிவிட்டேன் அனைவரிடம். ஒரு வாக்கு கூட தவறாமல் நோட்டாவுக்கு தேர்தல் ஆணைய விதிப்படி, தேர்தல் ஆணையம் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பை, நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எங்களை ஜெயிக்க வையுங்கள் என்று சொல்கிறார் யார்? அன்புமணி ராமதாஸ். 7 பேர் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். இந்த 7 பேர் ஜெயித்தால்தான் அந்த 7 பேர் விடுதலை ஆவார்கள் என்று சொல்லுகிறார். நேற்று பிரதமர் வந்தார், ஏன் ஒரு வாக்குறுதி கேட்டு தரக்கூடாது, ஏன் தந்திருக்கக்கூடாது என்பது என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது, கேள்வியாக இருக்கிறது. அப்போ வெற்றி பெற்று நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் 5 வருஷம் எங்களை எங்களை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, நாங்கள் போராடுறோம் பாருங்கள், வாசலில் உட்காரம் பாருங்கள், நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே போல பாருங்கள், இதெல்லாம் இனி வேண்டாம், வாக்களிக்க மாட்டோம், எங்களுடைய அனைத்து எங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தாருங்கள், பிறகு நாங்கள் வாக்களிக்கிறோம் என்ற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வர வேண்டும். நான் தயவு செய்து ஒரு புதிய கட்சிக்கு வாக்கு போடுகிறோம் என்று சொல்லி அது அவருடைய பலமாக காட்டி விடுவார்கள். இது எங்களுக்கு மக்கள் எங்களை அங்கீகாரம் தந்து விட்டார்கள் என்று காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், யாருக்கும் வாக்களிக்காமல் நீங்கள் கட்சிக்காரங்க முடிஞ்சால் கட்சிக்காரங்களை ஓட்டு போட்டு போட்டோம். ஆனால் நாம் தமிழ்நாட்டு மக்கள் செய்ய வேண்டியது முழுமையாக புது வாக்காளர்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால், நாங்கள் பாதிக்கிறோம் என்று சொன்னால், நோட்டாவுக்கு வாக்களித்து நம் பலத்தை ஒருமித்த குரலாக காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் உங்கள் வேட்பாளன் நோட்டாவுக்கு வாக்களிக்கின்ற அன்போடு கேட்கிறேன். நன்றி. தெரியுமா? இல்லை சார், இப்போ நீட்டை பற்றி சொல்கிறீங்க, காங்கிரஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறேன்ட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணணும் சார் நீட்டில் காங்கிரஸ்? நிச்சயமாக இதையும் நிறைவேற்றுத்தாருங்க. நான் அதை கேட்குறேன், நீ யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, ஒரு கட்சிக்காரராக இருக்கார், ஒரு கட்சிக்காரர் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவார். நான் சொன்னேன் 2 ஓட்டு சார், 50 ஓட்டு வாங்கினா, 55 ஓட்டு வாங்கினா கூட வெற்றி பெற்றவர் தான். ஆனால் அதை விட ஒரு 10 லட்சம் ஓட்டு நோட்டாவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது யாருக்கு அவமானம்? தமிழ்நாட்டு மக்களை யாரும் தொட முடியாது என்ற அச்சம் வர வேண்டும். மத்தியில் யார் ஆண்டாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, சார் ஜெயிச்சர் ஜெயிச்சு போவாங்க சார், கண்டிப்பாக போவாங்க, 30-40 பேரும் ஜெயிச்சு தான் போவாங்க. அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக, 2 ஓட்டு இருந்தாலும் நோட்டா என்பது வீணான ஓட்டாக இருந்தால் ஏன் தேர்தல் ஆணையம் வைக்கணும்? அது வீண் ஓட்டு சார், அதில் போடாதீங்கன்னு சொன்னால் ஏன் தேர்தல் ஆணையம் வச்சுச்சு? பண்ணுவேன் சார், நான் நாளையில் இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய பிரச்சாரம் நோட்டாவுக்காக இருக்கும். நான் சொல்றேன், நான் நோட்டா வேட்பாளன், என் மீது அன்பு இருக்கிறவர்கள், என்னை நம்புகிறவர்கள், இவர் நல்லவர் தான் என்று நம்புகிறவர்கள் சத்தியமாக சொல்கிறேன், இனம் சார்ந்த வாக்கும் இதில் அடங்கியிருக்கிறது. ஒரு நிமிஷம், இனம் சார்ந்த வாக்குகளும் இருக்கிறது. இப்போ வந்து ஒரு சிலர் ஒரு நடிகரை அழைச்சிட்டு போறாங்க, அவருக்கு ஒரு இனம் இருக்கிறது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிற, அவருக்கு ஒரு இனம் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, இந்த இனம் என்னை பாதுகாக்கும் என்று சொல்கிறார். இப்பொழுது நான் மனிதனாகத்தானே பிறந்தேன், நான் புழுவோ பூச்சோ அல்ல, நான் மனிதனாக பிறந்தவன் தான், எனக்கும் ஒரு இனம் இருக்கிறது. நான் எந்த இனத்தை சார்ந்தவன்? இதுவரை கண்டுபிடிக்காத, இதுவரை சொல்லாத ஒரு, இதுவரை முதல் முறையாக சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செய்வதை பார்க்கிற போது எனக்கு தோன்றுகிறது, இந்த பகுதியில் இவர் இருக்கிறார், இந்த நடிகரை அழைத்து வாருங்கள், இந்த பகுதியில் இந்த இனம் இருக்கிறது, இந்த நடிகரை அழைத்து வாருங்கள். அப்போது நானும் ஒரு இனத்தை சார்ந்தவன் தானே. நான் எந்த இனத்தை சார்ந்தவன்? 3 முதலமைச்சரை கண்ட இனத்தை சார்ந்தவன்.
பக்தவச்சலம் ஐயா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய இனத்தை சார்ந்தவன். முதல் முறையாக கப்பலை ஓட்டி வியாபாரம் செய்த கப்பலோட்டிய பா சிதம்பரம் பிள்ளையுடைய இனத்தை சார்ந்தவன், வம்சத்தை சார்ந்தவன், முதலியார் இனத்தை சார்ந்தவன். என் இனம் என் பக்கத்தில் இருக்கும் என்று சொன்னால், தயவு செய்து இனத்திலே பிறந்த அனைவருமே தயவு செய்து நம் இனம் எது என்பதை காட்டினால்தான் அரசியலை இனி சாதிக்க முடியும் என்று சொன்னால், இந்த இதை அந்த சாயத்தை எடுத்து நாமும் பூசிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து நீங்கள் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களித்து இன்னும் உயிரோடு இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை காட்ட வேண்டிய கடமை நமக்கு. யார் செய்யலன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கை காட்டுங்க நீங்க. இல்லை சார், இல்லை சார், நான் சொல்றது கூட்டுக்கிட்டு போகும்போது வருத்தமா இருக்குன்னு சொல்ல வர, ஏன் ஒதுக்கப்படுகிறேன்னு சொல்ற போது வருத்தமா இருக்கு. பேசினாங்க சார், மன்னிச்சிருங்க, பேசினாங்க, ஆனா பேச வேண்டியவங்க பேசல. நேத்து இந்த நிமிடம் வரை, நேத்து வரை என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. பாவம், அதுல முக்கியமா ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் வருந்தத்தக்க விஷயம், நேத்து என்னோட பேசியவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. இந்த விஷயத்தை கால தாழ்த்தி பண்றது மக்களிடையே எப்படி சார் வந்து? நிச்சயமா சேர்ந்துடும், நீங்கெல்லாம் இருக்கீங்களே, உங்களை தான் நான் நம்புறேன். நீங்கெல்லாம் சமூக அடையாளங்கள் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு ஆனந்தராஜ் கூட்டம் என்ன சார்? நான் இதுவரை சொல்லாதவன். நான் வந்து 14 ஆண்டுகள் அம்மாவின் கட்சியில் இருந்திருக்கிறேன். இதுவரை என் சமுதாயம் என்ன என்பதை நான் சொல்லாதவன். புரியுதா உங்களுக்கு? சமுதாயத்தை பார்த்து தானே கொடுக்குறாங்க. இப்போ வேலூர் தொகுதி ஒருத்தருக்கு ஒதுக்கப்படுகிறது எதில் கொடுக்குறாங்க? சமுதாயம் தானே சார். இப்போ தூத்துக்குடியில் ஒருத்தர் கொடுக்குறாங்க, சமுதாயம் தானே சார். கோயம்புத்தூரில் ஒருத்தர் கொடுக்குறாங்க, சமுதாயம் தானே சார். நான் பள்ளியில் படிக்கும்போது என்னை கேட்டாங்களே எந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்று. புரியுதா உங்களுக்கு? இதை கேட்கல, உங்களெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் தான். இன அடையாளம் என்பதுதான் அரசியலில் ஈடுபடும் என்று சொன்னால், நான் அடையாளத்தை காட்டவில்லை, உங்களை அங்கீகாரம் கேட்கிறேன். இந்த முறை நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்தால் அனைவருமே சேர்ந்து இந்த முறை தயவு செய்து நீங்கள் வாக்களிங்க. ஒருத்தர் சொல்கிறாரு என் இனம் இருக்கிறது என்னை பார்த்துக்கும், இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இனத்தை சார்ந்த இளைஞர் இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க, ஏன் அதை நம்ம சொல்லக்கூடாது? நான் வாக்குக்காக மட்டுமே கேட்குறேன். யாருக்காக? நோட்டாவுக்கு வாக்களித்தால் நான் மட்டும் சிறப்பாக இருக்க போகிறதில்லை, எனக்கு ஒரு பலனும் இல்லை, எனக்கு ஒரு பலனுமே கிடையாது. வந்து சுமூகமா இனி வந்து நான் சொன்ன பிறகு என்ன சுமூகம் என்று கிடையாது. எந்த வர வேண்டியது வந்துட்டு என்ன வரணுமோ அது சார். நான் கேட்டது மரியாதை மட்டும். அந்த மரியாதை வரட்டும் சார், பார்க்கலாம். அது நிறையா இருக்குல்ல, இன்னும் சட்டமன்ற தேர்தல் இருக்குது. இது நான் கேட்பது நாடை ஆளுகிற விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். இன்னும் 4 பை-எலெக்ஷன் இருக்குது, அதில் கூட நான் முடிவெடுக்கலாம். அது லோக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், அது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இதிலே குறிப்பு பார்க்குற போது இது நம்மளுடைய நாடு சம்மந்தப்பட்ட விஷயம், மாநில சம்மந்தப்பட்ட விஷயம். இது மாதிரி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய சுய லாபத்துக்காக மீடியா மூலமாக ஒரு செய்தியை வந்து அரசியல் கட்சிகள்கிட்ட சொல்லி அது மூலமாக அவங்க தேவையானதை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குறுதிகள் மாறுது, அவங்களுடைய பேச்சு மாறுது. இது வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி மாறினா சத்தியமாக அந்த கேளுங்க சார். நீங்கள் கேட்க வேண்டிய ஆளை விட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க சார், கேட்க வேண்டிய ஆளை தவறிட்டீங்க. அந்த வார்த்தையை கேட்காம என்கிட்ட வந்து கேட்குறீங்க. நான் இதுவரை இந்த நிமிடம் வரை நானாக இருக்கிறேன். சென்ற முறை உன்னோட சொன்ன வார்த்தையை நான் மாற்றவே இல்லை. நிறைய பேர் பேசிட்டாங்க என்கிட்ட, நான் சொன்ன உரிய மரியாதை கிடைத்தால் மட்டுமே. மரியாதை என்பது எனக்குரிய பொறுப்பு, எனக்குரிய அங்கீகாரம், எனக்குரிய அடையாளம். நிச்சயமா எனக்கு பொறுப்பு கொடுக்குறது. உங்களுக்கு என்ன அச்சம் இருக்கு? எத்தனை பொறுப்புகள் இருக்கு? 1000 பொறுப்புகள் இருக்கிறது. நீங்க வாங்க என் கூட இருங்கன்னு சொல்றது எந்த அச்சமும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு பதவி கிடைச்சிட்டா நாளைக்கு வந்து அதிமுக ஓட்டு போடுங்க. இல்ல, இந்த தேர்தல் இந்த மாநில இந்தியா பொறுத்தவரை தேர்தலில் என்னோட முடிவு இதுதான். இது நாட்டுக்காக நடக்கிற தேர்தல், எம்பி தேர்தலுக்கு மட்டும் நான் சொல்றேன். மாநில தேர்தலில் என்ன இடையே 4 தொகுதி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது வேற விஷயம். அது 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 மாநில தேர்தல். நான் கேட்கறது மத்திய அரசு கை வைக்கக்கூடாது, தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. திரும்ப திரும்ப சொல்றேன், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற உறவு இருக்கிறது. அந்த உறவுக்கான அடிப்படையில பேசி கொண்டிருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் அது அவங்க உங்க விருப்பம், மக்களோட விருப்பம். என்ன லாஜிக் இது? என்ன கேள்வி கேட்டாங்க? விரும்பாத ஒரு ஜெயக்குமாரும் பேசினார், இல்லை நாங்கள் நீட்டை வந்து நாங்கள் கேட்போம். நீட்டு என்பது எங்களுடைய மாணவர் சம்மந்தப்பட்ட விஷயம் சார்.
அனிதா வந்து நான் சொல்றேன் என்ன தங்கை அனிதா அதிமுக சொல்லிக்கிறது நிச்சயமா அதுக்கு பதில் தர வேண்டிய அது மிக தவறான தகவல். அதற்கான தண்டனையோ அதற்கான முடிவையோ அதிமுக மக்கள் தருவாங்க. மாநில அரசு பொறுத்த வரைக்கும் மாநில அரசு எந்த தகுதி அதாவது அவங்க கிட்ட கையில எதுவுமே இல்லாம இருக்காங்க. மத்திய அரசை பொறுத்து தான் நடக்கும் சார். சார் எல்லா கட்சியும் அழைச்சிட்டாங்க சார், மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறோம். எல்லா கட்சியும் அழைத்து விட்டார், எல்லா கட்சியும் அழைச்சிட்டாங்க. நான் கேட்டது அங்கீகாரம் மட்டும். எந்த பதவி கொடுப்பாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. ஒரு மரியாதை சார், இது நான் இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக உழைத்தவன். அது எந்த கட்சிக்கு போனாலும் நான் ஐ கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த எல்கேஜி. நான் பட்டப்படிப்பு முடிச்சு நான் டிகிரி தான் போகணுமே தவிர திரும்ப நான் திரும்ப எல்கேஜி ஆரம்பிக்கிறேன். கத்துவதற்கு கூவதற்கு குரல் கொடுப்பதற்கு மட்டுமே நாங்கள் ஜடங்கள் அல்ல. நீங்கள் அழைச்சி போனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சமுதாயத்தை ஒரு அங்கீகாரம் தரவில்லை என்று அடையாளம் காட்டுகிறேன். அவ்வளோதான், இதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் கேட்குற எந்த பிரச்சனையுமே சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தனித்தனி பிரச்சனையாக இருக்கு. தயவுசெய்து நான் கேட்பது தேர்தல் ஆணையம் தந்திருக்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை பயன்படுத்துங்கள். நம் உரிமை எது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் காட்டுங்கள் என்கிற ஒற்றை வழி மட்டுமே. இதில் வந்து நோ கான்ட்ரவர்ஷியல் எதுவுமே கிடையாது. ஒருவேளை திமுகவுக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறது, இல்லை அதிமுக வாக்கு இருக்குது, இல்லை பிஜேபிக்கு இருக்குது, இல்லை பாமகக்கு இருக்குது, இவங்க ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போட்டும் சார். ஆனால் ஒரு முறை தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு மக்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் தந்திருக்கிற அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். இல்லை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேஸ்ட் கிடையாது. அது வேஸ்ட்னா ஏன் அந்த ஆப்ஷனை கொடுக்குறாங்க நம்ம கிட்ட? அது வீணா போயிடும் சார். நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட தொலைக்காட்சி சார்பா அதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கு என்ற பதில் வெற்றி அதுதான் நானே சொல்லிட்டேன் சார். நீங்க நான் கேட்கறேன், நீ ஏன் பண்றீங்கன்னு கேட்கறேன். யாரா சார் அப்படி நிறைய பேர் நீங்க தேடி பாருங்க சார். நீங்க ஆனந்த சரத்குமார் சொன்னீங்க, அவரையும் தேடி பாருங்க. ஒரு லட்சம் முறை சிந்தித்து எது செய்தால் நன்றாக இருக்கும் என்று சிந்தித்து முடிவெடுத்து பேசுகிறேன். சும்மா நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஏதாவது ஒரு சொல்லணும்ன்றதுக்காக கிடையாது. இப்பவும் சொல்லுகிறேன், நோட்டாவுக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டு மக்களின் உரிமை காப்பாற்றப்படும். அது எனக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் திரும்பி பார்க்கும், மத்திய அரசு திரும்பி பார்க்கும். ஒரு வேட்பாளரை விட நோட்டாவுக்கு கிடைச்சாது யாருக்கு மரியாதை நினைக்கிறீங்க? நேற்று வரைக்கும் ஷூட்டிங்ல இருக்கேன் சார், மன்னிச்சிருங்க. நான் இன்னை வரைக்கும் ஷூட்டிங்ல இருக்கேன், பிஸியா இருக்கேன். நான் இன்னை வரைக்கும் பிஸியா இருக்கேன். தயவு செய்து நீங்க படம் நிறைய நடிக்கிற நடிகன் மத்த மாதிரி என்ன கம்பேர் பண்ணலாம் சார். அது அந்த இடைத்தேர்தல் நாலு பார்க்கலாம் சார். அது நாலு நாள் முடியட்டும், அது நாலு இடைத்தேர்தல் இருக்கிறது. மறுபடியும் மீண்டும் ஒரு ரெண்டு வருஷம் அவங்களுக்கு என்ன ஆட்சி இருக்குது, ஒரு தேர்தல் மாற்றம் வரும். இது நான் வேற முடிவு கூட எடுக்கலாம், வேற கட்சி கூட போகலாம். அது என் முடிவு தானே, என் முடிவு தானே. நான் உழைத்த உழைப்புக்கான மரியாதை நான் மீண்டும் தொண்டு செய்ய நினைக்கிறேன் மக்களுக்காக. நான் இதுவரை இருந்த 14 வருஷத்துல என்ன தவறு பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க எத்தனை முறை மாறி இருக்கிறேன், எத்தனை முறை மாறி பேசியிருக்கிறேன். நான் சொல்ற முதல் வார்த்தையை சொல்லிட்டேன், கோடிக்கணக்கில் என் வருமானத்தை இழந்து இந்த கட்சிக்காக உழைத்தவன் நான். இதை விட உங்களுக்கு என்ன பெரிய வார்த்தை வேணும்?
அழைத்து போகிற காரணத்தால் நானும் அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அது சாராத கட்சிகளுக்கு நான் சொல்றது நியாயம்னு புரியும். இந்த கேட்கிற கேள்வி எந்த கேள்வியும் உங்களுக்கு பாதிக்கிற விஷயம் கிடையாது. ஜெயிக்க தான் போறாங்க. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு. யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க. நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, 100 ஓட்டு ஒருத்தர் வாங்கி 110 ஓட்டு ஒருத்தர் வாங்கினா கூட அவர் தான் ஜெயிச்சவர் அறிவிக்க போறாங்க. ஆனால் இந்த நோட்டா என்பது நம்மளுடைய உரிமை என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். தயவு செய்து அந்த ஆப்ஷனை நமக்கு தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது. நான் என் வழக்கறிஞர்கிட்ட பேசி என்னுடைய லாயர்கிட்ட பேசி இதை நம்ம பண்ணால் நல்லா இருக்குமா, இது உரிமை என்பதை நான் கேட்கிறேன். அவ்வளவுதான், வேற எந்த ஒரு இடர்பாடும் இதில் கிடையாது. நீங்க வாக்களிச்சு மக்களை திரும்பி பார்க்க வைங்கன்னா கேட்கறேன். இது எனக்காக போறதா கூட நினைச்சுக்கோங்களேன், எனக்காக ஓட்டு போறதா கூட நினைச்சுக்கோங்களேன். என்னை பிடித்தவர்கள், என்னை நேசித்தவர்கள், என்பால் அன்பு கொண்ட அதிமுக காரன் கூட எனக்கு ஓட்டு போடலாம், தப்பு இல்லையே. புரியுதா உங்களுக்கு? அதுதான் நான் கேட்குறேன், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. தயவு செய்து இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த தயவு செய்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என் அன்பான வேண்டுகோள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அளவு அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஓட்டு, மக்களுடைய ஓட்டு, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஓட்டு, இங்கே டிமானிட்டேஷன், கிட்டத்தட்ட பண மதிப்பீட்டு விஷயத்தை பார்க்கிற போது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே தயவு செய்து இனி அரசியல் கட்சி தலைவர்கள், நானும் திரும்ப ஒரு கட்சிக்கு போனால் ஒரு வாக்குறுதி கொடுப்பேன், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவேன், அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த முறை தயவு செய்து மத்திய அரசு தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் என்ற பட்சத்திலே தயவு செய்து நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும், ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற இளைஞர் சமுதாயத்திற்கு நான் ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். ஓட் ஃபார் நோட்டா. தேங்க்யூ, நன்றி.